ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்பான்ஜ் கேக் தான் பண்ண போகிறோம். இது வந்து குயிக்காக ஈஸியாக பண்ணலாம். ஓவன் வேண்டியதில்லை, இதுக்கு எக்கு இல்லை, ஓவன் மைதா எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் கூடிய மூணு பொருளை வச்சு சிம்பிளாக குயிக்காக பண்ணலாம். அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியான கேக் வந்து எப்படி குயிக்காக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண விரும்புகிறேன். யார் வேணாலும் இந்த கேக் வந்து பண்ணலாம், பிகினர்ஸும் கூட குயிக்காக பண்ணிடலாம், ஈஸியாக, எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. ரொம்ப ஸ்பாஞ்சியாக, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுவீங்க எவ்வளோ குயிக்காக ஈஸியாக பண்ணலாம் ஸ்பாஞ்ச் கேக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நலினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து சிம்பிளாக வீட்லேயே நம்ம ஒரு கேக் வந்து பண்ணலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுல் வச்சுட்டு இதுக்கு மூணே மூணு பொருள் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு கேக் வந்து சூப்பராக பண்ண போகிறோம். இந்த மெசரிங் கப்பில் ஒரு கப்பு வந்து வெள்ளை ரவை, ஒயிட் ரவா எடுத்துட்டேன். இது வந்து ரொம்ப சன்னமாக இருக்கும், ஃபைனாக இருக்கிறனால நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடிக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் பெருசு பெருசாக சைஸ் இருந்ததுன்னா மிக்சியில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது அரை கப்பு சுகர், ஒரு கப்பு ரவைக்கு அரை கப்பு சுகர் கரெக்டாக இருக்குது. இந்த கப்பு வந்து நமக்கு 250 கிராம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மெசரிங் கப். இப்போ வந்து நான் பேக்கிங் சோடா எதுவுமே சேர்த்துல, ஆப்ப சோடா மட்டும் ஒரு கால் ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன், வேறு எதுவுமே சேர்த்துல. ஒரு பிஞ்சு சால்ட்டு, இவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது. ரொம்ப சுலபமாக சிம்பிளாக மூணே மூணு பொருளை வச்சு குயிக்காக டேஸ்ட்டாக பண்ண போகிறோம். இப்போ முக்கால் கப்பு பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால் வந்து நான் வந்து சேர்த்துட்டேன் இதில். இது வந்து பேக்கெட் பால் தான், அதனால் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆடையோடு நான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுறவா ஊறணும் இல்லைங்களா, இந்த அளவுக்கு கலந்தாச்சு ரவை ஊறலை. இது வந்து நமக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஊறணும், ரெண்டு மணி நேரத்துலேருந்து ரெண்டரை மணி நேரம் வரைக்கும் ஊறினா கேக் வந்து சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். அதுக்காக நம்ம வந்து நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கேக் டின் எடுத்துகிட்டு அந்த கேக் டின்ல கிரீஸ் பண்ணிக்கலாம். நெய் வந்து கொஞ்சம் விட்டு, நெய் அல்லது ஆயில் எது வேணாலும் விட்டுக்கோங்க. பட்டர் ஷீட் நான் எதுவுமே போடலை, நீங்கள் பட்டர் ஷீட் போடுற மாதிரி இருந்தாலும் இதுக்கு அளவாக கட் பண்ணி போட்டுட்டு நெய் வந்து விட்டு தேய்ச்சி வச்சுக்கோங்க, ரெடியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த நம்ம கலந்து வச்சுக்கிறோம் இல்லைங்களா, இந்த கேக் பேட்டரை அந்த கேக் டின்னில் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு, இதுலேயே தான் நம்ம ஊற வைக்க போகிறோம், அந்த கேக் டின்னிலேயே தான். இப்போ வந்து இந்த ஏலக்காய் பவுடர் வந்து நான் சேர்த்துல, மறந்துட்டேன். அதனால் கொஞ்சம் போல் வந்து இந்த சுகரில் அடித்து வச்சுக்கிற நல்லா ஃபைன் பவுடராக தான் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் மேலே கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு குட்டி ஸ்டிக்கு வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். ஏன்னா இன்னும் வந்து ரவை வந்து ஊறலை, இப்போ தான் நம்ம போட்டிருக்குறோம், அதனால் நல்லா கலக்கிட்டு விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஜஸ்ட்டு லைட்டாக டேப் பண்ணிவிட்டு நீங்கள் முன்னாடியே வேணாலும் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ரெண்டு மணி நேரம் ஊறட்டும், ஊறிட்டுருக்கு. இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பெரிய பாத்திரம், வீட்டில் கூடிய பாத்திரம், கடாயோ பாத்திரம் எது வேணாலும் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு கப்பு வந்து ஒரு 200 கிராம்ஸ் வந்து உப்பு எடுத்துட்டேன், தூள் உப்பு தான் எடுத்துருக்குறேன், அந்த டேபிள் சால்ட். அதை வந்து போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்டாண்டு, அதுக்கு மேலே கூட இந்த மாதிரி ஒரு பிளேட் வேணால் போட்டுக்கோங்க, வேண்டாம்னா அந்த ஸ்டாண்டு மட்டும் போதும். இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். காற்று வெளியே வராத மாதிரி ஒரு லிட்டு போட்டு வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஊற வச்ச இல்லைங்களா, ரெண்டு மணி நேரம் ஆனது. அந்த கேக் டின்னை மெதுவாக எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போ கேக் டின் வந்து அந்த ஓரங்களில் பாத்திரத்தில் படாத மாதிரி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போது 30 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் இருக்கணும், லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து 35 நிமிஷம் ஆச்சு எனக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சேன். இந்த ஸ்டவ் ஃப்ளேமை பொறுத்து சூப்பராக வந்திருக்குங்க, கேக்கு வந்து சூப்பராக இருக்குது, கலரு நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. இந்த ஜஸ்ட்டு மூணே மூணு பொருளை வச்சும் கூட ஈஸியாக நம்ம வீட்டில் நம்மளால் கேக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்கள் கூட இந்த கேக்கை வந்து ஷேர் பண்ணிட்டேன். யார் வேணாலும் பிகினர்ஸும் கூட ஈஸியாக வந்து நம்ம பண்ண முடியும். இந்த பாருங்கள், பட்டர் ஷீட் எதுவுமே போடல, ஆனால் லைட்டாக தான் ஒட்டியிருக்கு கேக் டின்ல, சூப்பராக வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாமா, எவ்வளோ சாஃப்டாக போகுது பார்த்திங்களா. கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும்
கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லை. ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய ஒரு கேக். இது நிறைய பேர்த்துக்கு கேக் வந்து நல்லா வரல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேக் வந்து இந்த மூணே மூணு பொருளை வச்சு குயிக்காக ஈஸியாக பண்ணுங்கள். ரிஸ்கே கிடையாது, ரொம்ப அட்டகாசமாக வரும், ரொம்ப ஸ்பான்ஜியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த கேக் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கா கலரும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.